ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஆம் யுவர் சரவணன். திஸ் இஸ் யுவர் யூனிஃபை டெக். லெட்ஸ் கோ டு தி வீடியோ. சாப்டர் 1, யூனிட் 6, ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். ஏசெக்சுவல் அண்ட் செக்சுவல் ரீப்ரொடக்ஷன் இன் பிளான்ட்ஸ். 1.8 பாலியெம்ப்ரியோனி. இஃப் யூ ஹேவன் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல், சப்ஸ்கிரைப் நவ். Click the bell icon near it. Polyembryony, பல்கரு நிலை. Occurrence of more than one embryo in a seed is called polyembryony. மாணவர்களே, ஒரு விதையில் ஒன்றுக்கு மேற்பட்ட கரு காணப்பட்டால் அது பல்கரு நிலை என்று அழைக்கப்படும். The first case of polyembryony was reported in certain oranges by Anton von Leeuwenhoek in the year 1719. Polyembryony is divided into 4 categories based on its origin. 1719 ஆண்டு ஆண்டன் வான் லியூவன்ஹாக் சில ஆரஞ்சு தாவரங்களில் பல்கரு நிலை பற்றிய முதல் தகவலை பதிவு செய்தார். பல்கரு நிலை அதன் தோற்றத்தின் அடிப்படையில் 4 வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஏ, கிளீவேஜ் பாலியெம்ப்ரியோனி, எக்ஸாம்பிள் ஆர்ச்சிட்ஸ், பிளவு பல்கரு நிலை, எடுத்துக்காட்டு ஆர்க்கிட்கள். பி, ஃபார்மேஷன் ஆஃப் எம்ப்ரியோ பை செல்ஸ் ஆஃப் தி எம்ப்ரியோ சாக் அதர் தன் எக், சினர்ஜிஸ், எக்ஸாம்பிள் அரிஸ்டலோகியா. ஆன்டிபோடல்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் அல்பஸ் அண்ட் எண்டோஸ்பெர்ம், எக்ஸாம்பிள் பலனோபோரா. கருப்பை முட்டை தவிர மற்ற செல்களிலிருந்து தோன்றும் கரு, சினர்ஜிட்களிலிருந்து, எடுத்துக்காட்டு அரிஸ்டலோகியா. எதிரடி செல்களிலிருந்து, எடுத்துக்காட்டு அல்மஸ். கருவும் திசுவிலிருந்து, எடுத்துக்காட்டு பலனோபோரா. சி, டெவலப்மெண்ட் ஆஃப் மோர் தென் ஒன் எம்ப்ரியோ சாக் வித்இன் தி சேம் ஒபியூல், டெரிவேட்டிவ் ஆஃப் சேம் மெகாஸ்போர் மதர் செல், டெரிவேட்டிவ்ஸ் ஆஃப் 2 ஆர் மோர் மெகாஸ்போர் மதர் செல், எக்ஸாம்பிள் காஸ்வரினா. ஒரே சூழிற்குள் ஒன்றிற்கு மேற்பட்ட கருப்பைகள் வளர்ச்சியடைதல், ஒரே ஒரு பெருவித்து தாய் செல்லிலிருந்து தோன்றிய வழித்தோன்றல்கள் அல்லது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பெருவித்து தாய் செல்லிலிருந்து தோன்றிய வழித்தோன்றல்கள், எடுத்துக்காட்டு கேசுரைனா. டி, ஆக்டிவேஷன் ஆஃப் சம் ஸ்போரோபைட்டிக் செல்ஸ் ஆஃப் தி ஒவியூல், நியூசலஸ் ஆர் இன்டெக்மன்ஸ், எக்ஸாம்பிள்ஸ் சிட்ரஸ் அண்டு சைஜீசியம். சூழிலுள்ள சில வித்தக தாவர செல்களின் செயல்பாடுகள் தூண்டப்படுதல், சூழ் திசு அல்லது சூளுரைகள், எடுத்துக்காட்டு சிட்ரஸ், சைஜீசியம். பிராக்டிக்கல் அப்ளிகேஷன்ஸ், நடைமுறை பயன்பாடுகள். The seedlings formed from the new cella tissue in citrus are found better clones for orchards. Embryos derived through polyembryony are found virus free. அதாவது, சிட்ரஸ் தாவரத்தில் சூழ் திசுவிலிருந்து பெறப்படும் நாற்றுகள் பழப்பண்ணைக்கு நல்ல நகல்களாக உள்ளன. பல்கரு நிலையின் வழியாக தோன்றும் கருக்கள் வைரஸ் தொற்று இல்லாமல் காணப்படுகின்றன. Let us see about 1.9 Parthenocarpi on the next video. This video is available in Tamil on our channel. Thank you.
If you like this video, please like and share. Please comment below. Subscribe to our channel. Click the bell icon for notifications. Thank you for watching. See you in the next video.